மாற்றுத் திறனாளிகளுக்கான பாராஒலிம்பிக் போட்டி பிரேசிலோட ரியோ டி ஜெனீரோ நகர்ல நடந்துட்டு வருது. இதுல பாராஒலிம்பிக் போட்டியோட ஆண்களுக்கான உயரம் தாண்டுதல் போட்டியில பங்கேற்ற இந்திய வீரர் மாரியப்பன் தங்கவேலு 1.8 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கத்தையும், மற்றொரு இந்திய போட்டியாளரான வருண் சிங் 1.86 மீட்டர் உயரம் தாண்டி வெண்கல பதத்தையும் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இதுல மாரியப்பன் தங்கவேலு தமிழ்நாட்டில சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். பாராஒலிம்பிக் போட்டியில தங்கமும் வெண்கலமும் பெற்ற இந்திய வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்தபடி இருக்கு. இதுல மாரியப்பன் தங்கவேலுவுக்கு தமிழக அரசு சார்பில் முதல்வர் ஜெயலலிதா 2 கோடிய பரிசா அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி மத்திய அரசின் சார்பில் பிரதமர் மோடி 75 லட்சம் பரிசு அறிவிச்சிருக்காரு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் 50,000 நடிகரும் அதிமுக எம்எல்ஏவுமான கருணாஸ் 50,000 பரிசு வழங்குவதா அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையை அடைய அவர் பட்ட கஷ்டம் சாதாரணது இல்ல. யார் இந்த மாரியப்பன், இவருடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பார்த்தா, இவர் சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டி அடுத்த பெரிய வடகம்பட்டி அப்படிங்கிற குக்கிராமத்தை சேர்ந்தவர். இவரோட பெற்றோர் தங்கவேல் சரோஜா செங்கல் சூளை மற்றும் காய்கறி வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. 21 வயதான மாரியப்பன் சேலம் தனியார் கல்லூரியில பிபிஏ படிச்சுட்டு வராரு. இவருக்கு ஒரு சகோதரி 2 சகோதரர்கள் இருக்காங்க. ஒரு நாள் காலை பள்ளிக்கு போகிறதுக்காக சாலையோரம் சென்றிருந்த மாரியப்பன் மேல அந்த வழியா வந்த லாரி எதிர்பாராத விதமா அவர் மேல மோதிருச்சு. இதனால மாரியப்பனோட வலது கால் நசுங்கி கூழாச்சு. டிரைவர் குடிபோதையில இருந்ததா சொன்னாங்க. மகனுடைய மருத்துவ செலவுக்காக வாங்கிய 3 லட்சம் ரூபாய் கடனை இன்னமும் கட்டிட்டு வராங்க. இந்த வறுமையிலையும் மாரியப்பன் தனது விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பால ஒலிம்பிக்ல தங்கம் வென்றிருக்காரு. இந்த வருஷம் மார்ச் மாசம் துனிஷியாவில நடந்த IPL கிராண்ட் பிரிக்ஸ் போட்டியில 1.78 மீட்டரை தாண்டி குதிச்சு ரியோ பாரா ஒலிம்பிக்ல பங்கேற்கிற தகுதியை மாரியப்பன் பெற்றிருக்காரு. தங்கம் வென்றதுக்காக மாரியப்பனுக்கு பரிசுகளும் பாராட்டுகளும் குவிந்துட்டு வருது. திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சிருக்காரு. இது பத்தி மு க ஸ்டாலின் சொல்லும் போது, தமிழக வீரரான மாரியப்பன் தங்கவேலுவை பாராட்டி தமிழக அரசு நல்ல முறையில அவரை கௌரவிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்காரு. அதே மாதிரி பாமக தலைவர் டாக்டர் ராமதாஸ், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மற்றும் நடிகர் நடிகைகள் மாரியப்பனுக்கு வாழ்த்துக்கள் கூறிட்டு வராங்க. இதே போல குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, கிரிக்கெட் வீரர் வீரேந்திர சேவாக் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மாரியப்பன் தங்கவேலுக்கும் வருண் சிங்குக்கும் பாராட்டுகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. பி.வி. சிந்துவ மாதிரி இந்த வீரர்களையும் பெருமைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீரேந்திர சேவாகுடைய பாராட்டு குறித்து கருத்து தெரிவிச்சிருக்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், வெற்றி பெற்ற வீரர்களுக்கு BMW கார் பரிசா கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாலிவுட் நடிகர் அனுபம் கேர் தன்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பதக்கம் வென்று சாதனை படைத்த வீரர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. காவேரியில கர்நாடகா தண்ணியை திறந்து விடுறீங்களே, எந்த தண்ணியை விடுறீங்க? டிரைனேஜ் வாட்டரையும் சேர்த்து விடுறீங்க, உங்களோட கழிவு நீர்லாம் விடுறீங்க, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருது. அது காவேரி செஞ்ச புண்ணியம், அது தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்தி தருது. அதை தான் தமிழ்நாட்டு மக்கள் நாங்கள் குடிச்சுக்கிட்டு இருக்கோம்.